வணக்கம் அன்பானவர்களுக்கு, அன்பானவனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அச்சம் தவிர், அச்சம் தவிர், அச்சம் தவிர்னா தைரியமா இருங்க அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். தேடிச்சோறு நிதானத்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனமாட பல துன்பங்களில் உழன்று பிறர்வாட பல செயல்களை செய்து நரைக்குடி கிழப்பருவ அமைதி கொடுங்குற்று கிரையாகி பின் மாயும் வேடிக்கை பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. கடைசி வரி கேட்டவுடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கோம், பாரதியார் பாட்டு அப்படின்ட்டு. எஸ், பாரதியார் படம் வீட்டில் வச்சிங்கன்னா அது தர ஒரு தைரியம் வந்து வேற எதுவுமே தராது. அச்சம் தவிர இன்னும் நிறைய நிறைய பாரதியார் கோட்ஸ் வந்து நிறைய இருக்கு, ஓகேங்களா. இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், அதாவது பய உணர்வு மனசில் இருந்து தர்மத்தை கூப்பிட்டு நீங்கள் தைரியமாக என்ன வேணால் செய்யலாம், சரிங்களா. யாருக்கும் பாதிப்பு வராமல் இருக்கும், எல்லோரும் நல்லது தான் நடக்கும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக என்ன வேணால் செய்யலாம். தயவு செஞ்சு இந்த பய உணர்வு அப்படின்றத உங்கள் மனசுக்குள்ளேருந்து நீக்கிடுங்க. ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், அதை கேளுங்க. அதாவது அப்போது ராஜா காலத்தில் ஒரு இளவரசன் இருந்தாராம். அந்த இளவரசன் வந்து எல்லாம் கரெக்டாக வால் சண்டை, கத்தி சண்டை, பல போர் நுணுக்கங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக அவரோட குருக்கிட்ட வந்து கற்றுக்கினார். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா, மேலே வந்து கீழே பார்த்தா அந்த உயரம் வந்து பயம், அந்த உயரம் பயம். எல்லா கலைகளும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆய கலைகள் 64 தெரிஞ்சிருக்கு, பல இன்னும் பல போர்க்கலைகளையும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஆனால் அந்த பயத்தை மட்டும் விட முடியல இவரால். அதுக்கு குருநாதர் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இட்டுன்னு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு குருநாதர் என்ன சொல்கிறாரு, எனக்கு பசி எடுக்குது, எனக்கு பசி எடுக்குது அப்படின்றார். உடனே பக்கத்தில் இருந்த சீடன் ஓடி போகிறார், அந்த இளவரசன் ஓட்டார், ஓடி போய் திக்கு திக்குன்னு மரத்தில் கண்ணிவிங்க நேரத்தில் ஏறி மேலே வந்து பழங்கள்லாம் பறித்து போடுறாரு. குருநாதர் போதுமா இது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குருநாதர் போதும்பா அப்படின்னு சொல்கிறாரு, நீ இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாரு. இறங்கி வான்னு சொன்ன அப்புறம் தான் இவருக்கு தெரியுது, இந்த இளவரசருக்கு தெரியுது, ஆ நம்ம மேலே இருக்கிறோம், நம்மளால் கீழே பார்க்குறாரு, கீழே பார்த்தா பயமாக இருக்குது, ஆ நம்மளுக்கு பயம், பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, ஐயோ என்ன இது அப்படின்னு துடிக்கிறார். அப்போ வந்து குருநாதர் ஒரு பையனை வர ஏற்கனவே வர வச்சிருப்பா, அந்த பையன் வந்து அந்த இளவரசனை பார்த்து திட்டுறான், உனக்கு அசிங்கமா இல்லையா, நீ இந்த மாதிரி மேலே குரங்கு மாதிரி ஏறி தாவினிருக்க, குரங்குங்களோடைய போய் வாழ வேண்டியதானே, அதுவும் அந்த காட்டில் அந்த பக்கம் போனீங்கன்னா குரங்கு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தோட போய் வாழ்ந்துக்கோ, நீ ஏன் இந்த மாதிரி மரத்தில் ஏறி நின்றுக்க, கீழே வச்சு வச்சு பார்த்துன்னு இருக்க அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணுறான். கிண்டல் பண்ணவுடனே அந்த பையனை பார்த்து இந்த இளவரசனுக்கு கோபம் வருது. கோபம் வரும்போது அந்த பையன் மறைஞ்சிருச்சு. உடனே தப்புக்குன்னு மேலே வந்து குதிச்சு அந்த பையனை விரட்டி அடித்து போகிறாரு. இவர் குதிக்கிறத பார்க்கும்போதே அந்த பையன் ஓடிடுறான். அது ஓடிடுறத பார்த்து விரட்டுறதுக்கு போகிற உடனே குருநாதர் தடுத்து, வேணாப்பா நான் அவன் மேலே கோபப்படாத, அவனை வர வச்சது நான் தான், அதாவது நீ வந்து இப்போ நீ மேலே இருந்தும் நீ பயத்திலே இருந்த, ஆனால் அந்த பய உணர்வை உனக்குள்ள வந்து நீ மாற்றி நினைக்கும் போது உனக்கு அந்த பய உணர்வு போயிடுச்சு, இதை வந்து நான் வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அவனை வந்து பேச வச்சேன், உன்னை இந்த காட்டுக்குள்ளே இட்டுன்னு வர வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இளவரசனுக்கும் அதோட அந்த பய உணர்வு போயிடுச்சு. திருப்பி அந்த பய உணர்வு வந்தால் எப்படி அது வெளியே அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்றதும் இளவரசன் வந்து கற்றுக்கினார், சரிங்களா. இப்போ இந்த அவ்வளோ இந்த கதை முடிஞ்சிச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பயம் அப்படின்றது ஒரு உணர்வு தான், அதுலேருந்து வெளியே வாங்க. பயம்ன்றது ஒன்றுமே வேணாம், நீங்கள் தர்மத்துக்கு உட்பட்டு என்ன செயல் வேணால் செய்யலாம், சரிங்களா. அதனால் அச்சம் தவிர்ப்போம், நார்மலாக பயம் இல்லாமல் வாழ்வோம், தைரியமாக இருப்போம். பயமே வந்து நம்மளை ஒரு வழி பண்ணிடும், சரிங்களா. ரொம்ப சந்தோஷம், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.